மக்கள் நீதி மய்யத்தில் ஐஜேகேவுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சி தற்போது ஆமாமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மைச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது? மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி தற்போது அமமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சிக்கு 40 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகலுக்கு மேல், அதாவது இன்று மாலைக்குள் அவர்கள் அமமுகவினருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் மக்கள் நீதி மய்ய கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தலா 40 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக 70 நபர்கள் அடங்கிய வேட்பாளர் பட்டியலும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 2 தினங்களாகவே மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு என இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியினரும் அமமுகவுடன் தற்போது இணைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் அமமுக சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போதும் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது உண்மைதான் எனவும், பேச்சுவார்த்தையில் உடன்பாடு சரியாக எட்டப்படாத காரணத்தால் தான் அமமுகவில் இணைந்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 40 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் அமமுகவின் சார்ந்த அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி விஜயனகருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மாலை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்ற ஒரு அண்மை தகவலும் வெளியாகியிருக்கின்றன. அவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என பேசி அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமமுக சார்பில் வெளியிடப்படும். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக அமமுகவில் தற்போது இணைந்து வருகின்றனர். அதே போன்று பார்த்தோம் என்றால் சமத்துவ மக்கள் கட்சியானது இதுவரையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவர்களுக்கான 40 தொகுதிகள் என்பது உறுதியாகியிருக்கின்றது. இருந்த போதிலும் ஐஜேகேவிற்காக ஒதுக்க 40 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. 2 கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையில் நாளைய தினம் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி அமமுகவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் சார்பில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தினி, இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி வெளியேற்றம் குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பா அவங்க நிர்வாகிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் அமமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் சென்றால் பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டு தான் தற்போது மக்கள் நீதி மய்யம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு அழுத்தமும், அதாவது இந்திய ஜனநாயக கட்சிக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கூட்டணியை விட்டு விலகக்கூடாது என்ற எந்த ஒரு அழுத்தமும் தற்போது வரை தரப்படவில்லை. அதற்கு மாறாக இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணியை விட்டு விலகினாலும் பரவாயில்லை, மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தலை நிச்சயமாக எதிர்கொள்ளும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் எதிர்கொள்ளப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தொடர்ச்சியாக மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் இருந்து கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அதற்கான விருப்ப மனுக்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையில் நல்லவர்கள் வந்தால் கண்டிப்பாக அரவணைப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தேமுதிகவிற்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் தேமுதிகவை பொறுத்தவரையிலும் அமமுகவுடன் பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாகவே நடைபெற்றுதான் வருகிறது. அந்த வகையை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது 70 நபர்கள் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2 கட்ட வேட்பாளர் பட்டியலானது நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அந்த 2 கட்ட வேட்பாளர் பட்டியலில் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்களின் பெயர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சமத்துவ மக்கள் கட்சியுடனான கூட்டணியானது தற்போது வரை ஒத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 40 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சிக்கும் 40 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் தற்போது அமமுகவுடன்
கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் கூட்டணியிலிருந்து விலகினாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் தற்போது வரை மக்கள் நீதி மையம் கட்சி நிர்வாகிகள் இருந்து கொண்டு வருகின்றனர். அதற்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையாளர் தொடங்கக்கூடிய பட்சத்தில் அவர்களின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான கமல்ஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.